ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நம்மளில் ஒரு சில பேர்த்துக்கு ஆங்கிலம் சரளமாக தெரியலனாலுமே கூட ஆங்கிலம் ஓரளவுக்கு தெரியும் புரியும். அப்படி இருக்க போகும்போது எனக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா, அந்த ஆங்கில வார்த்தையிலே மிகப்பெரிய வார்த்தை எதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு? ஆமாங்க, அப்படி நீங்கள் யோசிச்சிருந்தீங்கன்னா அந்த ஒரு கேள்விக்கான பதில் தான் இது. இட்ஸ் நியூ மோனோ அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் சிலிகோ வோல்கேனோ கோனியோசிஸ். நியூமின் அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் சிலிக்கோ வெக்கானோ கோனியோசிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் ஆங்கிலத்திலே பெரிய வார்த்தையாக இருக்குது. ஏன்னா அந்த வார்த்தையோட மொத்த எழுத்து 47 எழுத்துக்களால் சேர்ந்தது தான் ஒரு வார்த்தை. இது ஆங்கிலத்தில் மட்டும் இல்லைங்க, உலகத்திலே மிகப்பெரிய வார்த்தை இந்த வார்த்தை தான். அது எந்த மொழியாக இருக்கட்டும், கிரேக்கம், ஹிந்தி, மலாய், புகாண்டா, ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷு, இத்தனை லாங்குவேஜ் எடுத்துட்டாலுமே கூட இந்த ஒரு வார்த்தை தான் உலகத்திலே மிகப்பெரிய வார்த்தையாக இருந்துகிட்ருக்கு. லண்டனில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டின்ற டிக்ஷனரியில் இந்த ஒரு வார்த்தை இடம் பிடிச்சிருக்கு. இந்த ஒரு நியூமினா அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் சிலிக்கோ வெக்கானோ கோனியோசிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு என்னென்னா நுரையீரலில் ஏற்படுற ஒரு நோயை குறிக்கிறது தான் இந்த ஒரு வார்த்தை. அது என்ன நோய்னா, எரிமலை வெடிக்க போகும்போது அதிலிருந்து சிலிக்கா டஸ்ட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும், இந்த அட்மாஸ்பியர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். அதை நம்ம எப்போ ப்ரீத் பண்ணுறோமோ, நம்ம எப்போ சுவாசிக்கிறோமோ அது நம்மளோட லங்ஸ்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகிரும். அப்போதைக்கு இந்த நோய் வரும். நியூமினா அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் சிலிக்கோ வெக்கானோ கோனியோசிஸ் அப்படின்ற ஒரு நோய் அஃபெக்ட் பண்ணும். இது ரொம்ப ரொம்ப ரேர், மோஸ்ட்லி ஃபாரின் பக்கம்தான் இருக்குது, நம்ம இந்தியா பக்கம் மோஸ்ட்லி அவ்வளோவா இல்லை. அதனால இந்த நோயை பற்றி நம்மளுக்கு அவ்வளோ தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் யாரும் எந்த நோய்க்கும் இவ்வளோ பெரிய பேர் வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு எமர்ஜென்சினா எப்படி இந்த பேரை சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல, நானும் யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு விட்டுட்டேன். நான் இந்த பேரை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலே ஆயிடுச்சு. ஓகேங்க, இந்த வீடியோவில் உலகத்தில் பெரிய வார்த்தை என்ன, அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வேறு ஏதாச்சும் வீடியோவில் வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம். டாட்டா, பை பை.